மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, கஷ்டங்கள் அனைத்தும் விலக மூலிகை வழிபாடு மற்றும் வேலையின்மை இல்லை வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்றதுக்கு எளிய தாந்திரிக பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் விலக மூலிகை பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். எதிரிகளால் வஞ்சிக்கப்படுறது, உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, கஷ்ட நஷ்டம், கடன் தொல்லை, தத்ர நிலை, எதிரிகளுடைய மிகுந்த தொல்லை, இல்லைனா தர்ம நியாயம் இல்லாத வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த பரிகார முறையை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு அனைத்து தொல்லைகளும் நீங்கும். அதுக்கு உண்டான முறைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமைகளில் காலை 6-7 மணிக்குள்ள குப்பமேனி மூலிகை செடியை வேர் அறுக்காமல் பிடுங்கி எடுத்து வேரை மட்டும் பூஜையில் வச்சு பூஜித்து வர, நான் சொன்ன பிரச்சனைகள் அதாவது எதிரிகளால் வஞ்சிக்கப்படுறது, உறவினர் நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, கடன் தொல்லை, தத்ர நிலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். அப்புறம் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது இல்லை எதிரிகள் தொல்லை அதிகமாகும் போது இந்த வேரை நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வேரை எடுத்துகிட்டு போனால் காட்டு யானைங்க கூட பயந்து ஓடும் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்களுடைய வாக்காக கருதப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலையின்மை, வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் இந்த பரிகார முறையை மேற்கொண்டு அப்படின்றத பார்க்கலாம். அலுவலகத்தில் வந்து தொடர்ந்து தொல்லை, இல்லைனா வந்து பதவி உயர்வு வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகிறது, நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது, பல நாட்கள் வந்து வேலை தேடியும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறை ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகார முறை, மிகவும் சுலபமானதும் கூட. அது என்ன முறையில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமையாக தேர்ந்தெடுத்து 1 கிலோ கருப்பு உளுந்து மற்றும் 1 கிலோ நிலக்கரி ரெண்டத்தையும் 1 மீட்டர் நீளம் மற்றும் அகலம் கொண்ட கருப்பு துணியில் நல்லா முடிச்சு வச்சிடணும். அதை வந்து சாதகர் இருக்காங்க அவங்க வந்து, அதாவது பண்ணிக்க போகிறவங்க வந்து தலை மற்றும் உடலை 21 முறை வலதுபுறமாக சுற்றி அதுக்கப்புறமா அதை கொண்டு போயிட்டு ஓடுற நீரில் விட்டுடணும். அதாவது ஆறு, ஏரி, கடல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓடும் நீரில் நீங்கள் அதை விட்டுடணும். இந்த சுற்றுறது வந்து வேறு யாராவது தான் உங்களுக்கு சுற்றணும், அதை நீங்களே சுற்றிக்கக்கூடாது சரியா. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நீரில் விட்டதுக்கப்புறம் அங்கேயே நின்று ராம பக்த ஆஞ்சநேயரை மனசார வேண்டி அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை காலை இல்லைன்னா 6 இல்லைன்னா 7 மணி அதுக்குள்ளே பண்ணலாம், இல்லைன்னா 12 மணி அளவில் செஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். முடியாதவங்க வேறு சில நேரத்தில் கூட பண்ணிக்கலாம், ஆனால் மாலை 6 மணிக்கு முன்னாடியே இதை செஞ்சிடறது சிறப்பு, அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. மற்றபடி இதுக்கு வந்து மந்திரம் இல்லை எந்த திசையில் நின்று பண்ணணும் அந்த மாதிரியான வரைமுறைகள்லாம் இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். வீட்லேயே நீங்கள் இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கூட அந்த நீரில் நீங்கள் போட்டுடலாம். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். நான் சொன்ன பரிகார முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது, உங்களுக்கு பயனளிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் உண்மையாக அந்த எடுத்துக்கிட்டு அந்த பரிகார முறையை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு நிஜமாகவே நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சம், நன்மைகள், பல சிறப்புகள், மங்களம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்பர்களே, இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.